Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே அழகான ஒரு ரோஜா வகையை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேர் பாத்தீங்கன்னா எர்த் ஏஞ்சல். ஏஞ்சல் மாதிரியே தான் இருப்பாங்க. அவ்வளோ அழகா தேவதை மாதிரியே இருக்கும் அந்த ரோஸும். நல்ல கியூட் கலரா இருக்கும். வாசனையும் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த ரோஜாவை நான் எங்கே வாங்கினேன், இதை எப்படி வளர்க்கணும், இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரியான பெஸ்டிசைடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா நான் கேஎஸ்ஜி நர்சரி பெங்களூரில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் மட்டும்தான் அதில் வாங்க முடியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் அனுப்பினோம் அப்படின்னா அந்த மெயிலே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் மெயில் அனுப்பி ரெண்டு நாள்லேயும் கூப்பிடுவாங்க, ரெண்டு மணி நேரத்துலேயும் நம்மளுக்கு வந்து அதாவது ரிப்ளே தான் வரும், மெயிலே தான் மறுபடியும் ரிப்ளை பண்ணுவாங்க. 10 நாள் கூட ஆகும். நான் அமிச்சு 10 நாள் கூட ஆயிருக்கு, எனக்கு ரிப்ளேவே வந்ததே இல்லை. நான் 2 டைம் கேஎஸ்டியில் வாங்கியிருக்கேன். 2 டைமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் வாங்கியிருக்கேன். நான் மெயில் பண்ணுறதுக்கு எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ணதே இல்லை இது வரைக்கும், ஏன்னு எனக்கும் தெரியல. என் ஃப்ரெண்ட் மூலிமா தான் நான் 2 டைமே வாங்கியிருக்கேன். பிளான்ட் பார்த்தீங்கன்னா பேர் ரூட்டாக தான். நம்ம புஷ்பாஞ்சலி, மைனம் கார்டன் அங்கெல்லாம் வாங்கினா எப்படி பிளான்ட் அனுப்புவாங்களோ சேம் அதே மாதிரி தான் இவங்களும் அனுப்புவாங்க. அந்த பேர் ரூட்டாக வர செடியில் பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதியில் கொஞ்சமாக செம்மண் வச்சுருப்பாங்க. அந்த செம்மண் நல்லா இறுகி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா அந்த மண் நல்லா ஊறி வந்துடும். அந்த வேரில் வந்து மண்ணே ஒட்டியிருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்கள்கிட்ட ஃபங்கி சைடு ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபங்கி சைடில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு அதாவது ஃபங்கல் டிசீஸும் வராது, வேரழுகள் அந்த மாதிரி வேரில் வராமல் இருக்கும், செடியும் நல்லா வரும். உங்கள்கிட்ட ஃபங்கி சைடு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது. நான் ஃபங்கி சைடில் போடாமே நட்டிருக்கேன், செடி நல்லாவே வந்திருக்கு. இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா செம்மண், தொழு உரம், மணல். மணல் இல்லை அப்படின்னா செம்மண் தொழு உரம் மட்டுமே போதுமானது தான். நல்லா கலந்துட்டு அதில் வச்சு விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு செடி நடக்குள்ள கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போடுவோம். நம்ம பேர் ரூட்டாக நடக்குள்ள வேப்ப முன்னாக்கு ஃபஸ்ட்டு போடாதீங்க. அந்த வேர் நல்லா வளர்ந்து தளிர்கள்லாம் நியூ க்ரோத் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து வேணால் கொஞ்சமாக மேலாக வந்து வேப்ப முன்னாக்கு போட்டுக்கோங்க. நடக்குள்ளே வேப்ப முன்னாக்கு போட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் ரோஸ்க்கெல்லாம் ஃபீடு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைன் ரோஸ் எப்படி வளர்க்கணுங்கிற வீடியோலேயே கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த ஃபீடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த செடி நட்டு ஒரு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சிருச்சு. ஒரு 6 இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 மாதம் வரைக்குமே 6 இன்ச் பாட்டிலே தான் வச்சுருந்தேன். நல்ல க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து கிரவுண்டில் வச்சுட்டேன். இது வந்து ஒரு கிளைம்பர் வெரைட்டி தான். நல்ல நீளமாக போயிட்டு அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும். ஒரே கொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூ வைக்கும். பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல கிளைமேட் இருக்குள்ளே நல்லாவே அந்த பிங்க் ஷேட் நல்லா டார்க்காகவே இருக்கும். வெயில் டைமில் பூத்துச்சு அப்படின்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அடுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கும். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெஸ்டிசைடுமே இப்போ 2-3 மாதமாகவே அடிக்கவே இல்லை, எந்த செடிக்குமே அடிக்கலை. இருந்தாலுமே இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குது. வெயில் டைம்லையுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். ஆனால் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெயிலில் பூக்கிறப்ப நல்ல கிளைமேட் இருந்துச்சுன்னா அந்த பிங்க் கலர் ஷேட் தெரியும். கப் ஷேப்லேயுமே இருக்கும். இது பார்க்க கொஞ்சம் டிஏ ரோஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது டிஏ ரோஸ் இல்லை. இதுக்கு ஃபீடு பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தொழு உரம் போட்டுருங்க. 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து டிஏபி இல்லை ரோஸ் மிக்ஸ் ஏதாவது ஒன்று போடுங்க. ஏன்னா நல்ல க்ரோத் இருக்கும், அப்போ தான் நிறைய தொழில்கள் வரும். பூ வந்து நல்லா கொத்து கொத்தாக வைக்கிது அப்படிங்கக்குள்ளே அதுக்கு நிறைய சத்து தேவைப்படும். அதனால் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக போட்டு விடுங்க. அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட் போட்டு விடுங்க. தொழு உரம் மாதத்துக்கு ஒரு டைம் போட்டால் போதும். அதே மாதிரி புண்ணாக்கு கரைசல் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் ஊற்றி விடுங்க. ரோஸ் மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் 15 நாளைக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல கொத்து கொத்தாகவும் இருக்கும் பூ. அதே மாதிரி பூ சைஸும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். எவ்வளோ அடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பூவில், நிறைய அடுக்கு, அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு பெட்டல்ஸ் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. நல்ல அந்த கிளைமேட் டைமில் பூத்துச்சுன்னா அந்த பிங்க் ஷேடில் கப் ஷேப்பில் அவ்வளோ அழகாக நல்ல வாசனையோடவே இருக்கும். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் ட்ரிப்ஸ் வரும். எனக்கு ட்ரிப்ஸ் மட்டும்தான் இதில் வந்திருக்கு, வேறு எதுவுமே வந்ததில்லை. இப்பயுமே பயங்கர வெயில் தான் இருந்தாலுமே ட்ரிப்ஸ் அங்கங்கே இருக்கே தவிர ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ட்ரிப்ஸ் இல்லை. ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் இருக்கும், ஒரு கிளையில் நியூ க்ரோத் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ நல்லாவே வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கெம் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். மீனமிலம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். நான் வந்து கொடுக்கறதே இல்லை, உண்மையே சொல்லணும் அப்படின்னா இப்போ 2 மாதமாக எந்த செடிக்குமே வந்து நான் எதுவுமே கொடுக்கறதே இல்லை. ஏன்னா வெயிலும் ஜாஸ்தி, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கொடுக்காமே இந்த கிளையில் பாருங்கள் ட்ரிப்ஸ் வந்திருக்கு, அந்த நுனியிலலாம் மொட்டில்.
ஆனால் நியூ க்ரோத் இந்த க்ரோத்தில் பாருங்கள் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஒரு கிளையில் ட்ரிப்ஸ் இருக்குது, ஒரு ஒரு கிளையில் நல்லா இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஏதாவது பண்ணணும். நான் வழக்கமாக சொல்கிறது தான், ரோஜா செடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஃபீடு முக்கியம்னா அதே மாதிரி பெஸ்டிசைடும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து வளர்த்தா தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும், இல்லைனா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் என்னால் முடியலங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் சரி நீங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகியே வளர்ந்து பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது ஏதாவது ஒன்று அடிக்கணும். நான் இனிமேல் கொஞ்சம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே செட் ஆகி வளருது, நல்ல வெயில் தாங்குது. பெஸ்டிசைடு கூட நம்ம ஜாஸ்தி அடிக்கலைனா கூடமே நல்லாவே வளருது. ஸோ கண்டிப்பாக கிடச்சிதுன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடியை. ஏன்னா நம்ம பெருசாக கேர், அதாவது ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெஸ்டிசைடு அடித்து வளர்த்தா தான் நல்ல ஹெல்த்தியாக வரும். ஆனால் இந்த ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா, இது ஸ்ப்ரிட் ஆஃப் ஃப்ரீடம் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ அந்த செடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக கேர் எடுக்கலை அப்படின்னா கூடமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வெயிலுமே நல்லா தாங்குது. ஓரளவுக்கு ஹார்டி வெரைட்டி தான் இந்த செடியுமே. ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.